ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேமிங் டாப் கிரிமினல் சேனல். இன்றைக்கி நம்மளோட என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிளைடர் எப்படி யூஸ் பண்ணுவது அப்படின்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. ஓகே, ஸ்டெப் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஹைட்டான பிளேஸை சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எவ்வளோ தூரம் ஹைட்டாக பார்க்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹைட்டான பிளேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மா அந்த பிளேஸை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ணி நீங்கள் குதிக்கும் போது இந்த ஜம்ப் பண்ணுற இதில் வந்து அது கிளைடர் சிம்பிள் இருக்கும், அதை அமுக்குனீங்கன்னா அப்படியே நீங்கள் பறந்துடலாம். இப்போ இங்கேருந்து குதிச்சா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக போகும். ஆனால் நீங்கள் ஏதாச்சும் வீடு இதில் எங்கேயாச்சும் கொண்டு போய் இடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கிளைடரை அப்படியே புஷ்ஷுன்னு கீழே விழுந்துருவீங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது, வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் இந்த ஹைட்லேருந்து குதிக்கணும்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஹைட்லேருந்து குதிச்சிங்கன்னா இந்த ஹைட்டில் அப்படியே கரெக்டாக ட்ராவல் ஆவீங்க. திடீர்ன்ட்டு உங்கள் கால் கீழே தட்டிச்சுன்னா அதுவும் புஷ் ஆகிடும். ஆக மொத்தம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஹைட்டாக குதிக்கணுமோ அந்தளவுக்கு ஹைட்டான பிளேஸை சூஸ் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு வந்து புஷ் ஆகிடும். நீங்கள் வந்து குதிக்கிற நினைக்கும் போது கீழே ரொம்ப ஹைட் கம்மியான பிளேஸை சூஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் குதிப்பீங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தேவையில்லாமல் குதிக்கக்கூடாது. சும்மா ஜாலிக்காகலாம் நீங்கள் வந்து கிளைடரை யூஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏதாவது யூஸ் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து கீழே விழுந்துட்டீங்க, கீழே விழுக போகிறோம், ஐயோ கீழே விழுந்துட்டோம்டா தெரியாமல், எங்கேயாச்சும் இந்த மாதிரி டவர்லேருந்து நீங்கள் எல்லாம் எவனையாச்சும் அடிக்க ஏறுவீங்க, தெரியாமல் ஐயோ கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா கிளைடர் அமுக்கிக்கோங்க, அப்படியே பறந்துட்டீங்க, உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. ஆனால் கிளைடரை விட்டு திடீர்னு புஷ் இறங்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், டேமேஜ் பயங்கரமாக ஆகிடும். அப்புறம் வந்து உங்களுக்கு சங்கோதிரவானுங்கோ HP 200 பிடுங்கிட்டே. சரி, அதெல்லாம் சரிடா, எதுக்குடா நாங்கள் கிளைடர் யூஸ் பண்ணோம், எதிரா மெயின் ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவனாச்சும் எனிமி இருக்கானான்ட்டு பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பறக்கணும்னு தோணுச்சுன்னா, கிளாசிக்கில் நல்லா பறக்கணும்னு தோணுச்சுன்னா ஜாலியாக பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தேவையில்லாமல் நீங்கள் வந்து குதிச்சிங்கன்னு கிளைடரை யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி கிளைடர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அண்டாண்டு பார்ப்பானுங்க. கிளைடர் கிடைக்கிறது வந்து அபூர்வம். கிளைடர் வந்து உங்களுக்கு ஈஸியாகலாம் தந்துட மாட்டாங்க, நீங்கள் தான் கஷ்டப்பட்டு தேடி போர்க்கணும். நான் வந்து கிடைச்சதுனால தான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன். கிடைக்கலனா என்னடா விளக்கு என்ன அப்படின்ட்டு போயிருப்பேன். ஒன்றும் கிளைடர் கிடைக்கிறது ஈஸியெலாம் கிடையாது. கீழே உங்களுக்கு லூட்டு கிடைக்கும்போது எங்கேயாச்சும் கீழே கிடச்சுன்னா உங்களுக்கு லக்குன்னு சொல்லுவேன், மிச்சபடி ஒன்றுமே கிடையாது. ஓகேடா, கிளைடர் வந்து ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியுமா? திருப்பி நம்ம புஷ் தெரியாமல் கீழே விழுந்துட்டோம்னா திருப்பி யூஸே பண்ண முடியாதா கிளைடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து திருப்பி யூஸ் பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு சொல்லவே மாட்டேன். நீங்கள் எத்தனை தடவை வேணால் யூஸ் பண்ணால், எத்தனை தடவை ட்ரை பண்ண, எத்தனை தடவை என்ன பண்ணாலும் கிளைடர் வந்து ஒன்றுமே போகாது. ஸோ உங்களுக்கு ஒரு கிளைடரே போதும், ரெண்டு கிளைடர் கிடச்சா உங்கள் டீம்மேட்டுக்கு ஒன்று தந்து உதவுங்க. ஓகே, ஓகே, இவ்வளோ சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு லைக் பண்ணுங்கள், சாரி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு எனக்கு தெரியும், இல்லைனா எனக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. இது மாதிரி நிறைய ட்ரிப்ஸு டிப்ஸு எல்லா கழுதையும் ஃபன் மேட்ச்சு எல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நன்மை. ஓகே ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் தனித்தின், பாய். இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைடர் உங்கள் வசம். ஓகே, பாய் கைஸ்.